வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. நல்ல நூல்களை வாசிச்சு அதை நீங்களும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் உங்க நாவல் ரிவ்யூ சேனல். மதுரை நாயக்கர்கள் பத்தின வரலாற்றுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேராசிரியர் ஆர் சத்யநாத ஐயர் அப்படிங்கிறவர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல ஆய்வு மாணவராக இருந்தப்ப 1917 1921 வரை அவர் வந்து அந்த மதுரை நாயக்கர்கள் பத்தின விரிவான ஆய்வுல ஈடுபட்டார். அவங்க எங்கிருந்து வந்தாங்க, அவங்களுடைய பூர்வீகம் என்ன, எப்படி மாலிக் கஃபூருடைய படையெடுப்புனால அவங்க வந்து தென்னகம் நோக்கி வந்தாங்க, அது எல்லாத்தையுமே ரொம்ப டீடைல்டா ஆராய்ச்சி பண்ணி இங்கிலீஷ்ல த ஹிஸ்டரி ஆஃப் நாயக்ஸ் ஆஃப் மதுரை அப்படிங்கிற பேர்ல 1924 ஒரு நூல் வந்து வெளியிட்டார். சோ இதுதான் மதுரை நாயக்கர்கள் பத்தின ஒரு ரொம்ப டீடைல்டான ஒரு முதலாவது நூல். சோ இந்த நூல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டாக்குமெண்டரி டைப்ல ரொம்ப ஒரு டீடைல்டா இருக்கும். இந்த நூலை பேஸ் பண்ணி தான் தமிழ் அறிஞர் ஆக்கி பரந்தாமனார் அப்படிங்கிறவர் வந்து தமிழ்ல எழுதின மதுரை நாயக்கர் வரலாறு அப்படிங்கிற பெயர்ல பாரி பதிப்பகம் சார்பா வெளிவந்திருக்கு. பாரி நிலையம் பதிப்பகம் சார்பா ரொம்ப தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருந்துச்சு. நான் வாசிக்கும் போது அவங்களுடைய நாயக்கர்களுடைய ஆட்சி எப்படி அந்த விஜயநகர பேரரசு உருவாச்சு, அதுல இருந்து எப்படி அவங்க மதுரைக்கு வந்தாங்க, இங்க மதுரையில அவங்களுடைய ஆட்சி எப்படி மலர்ந்துச்சு, அதுக்கப்புறம் அது எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த நூலை பேஸ் பண்ணி எழுதினதுனால நிறைய உட்பிரிவுகள் இருந்துச்சு. அதுல வந்து கொல்லலவார், சில்லலவார், தொக்கலவார், கம்மவார், பலிஜா அப்படின்னு சொல்லி நிறைய உட்பிரிவுகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த புக்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. இவங்களுடைய பூர்வீகம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பாறைகள் நிறைஞ்ச ராயலசீமா பகுதி. சோ அது வந்து வெப்ப முமிழக்கூடிய ஒரு பூமி. இங்க வந்து இவங்க வந்து ஆடு மேய்க்கிறது, அதுக்கப்புறம் வந்து பொட்டல் நிலத்துல அந்த வேளாண்மை செஞ்சு இவங்க வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. 13ஆம் நூற்றாண்டுல அலாவுதீன் கில்ஜியுடைய தளபதியான மாலிக் கஃபூருடைய படையெடுப்பு வந்து தென்னகர பேரரசு எல்லாத்தையுமே வந்து அழிச்சு தென்னிந்தியாவே வந்து ஒரு சீர்குலைக்குது, ஒரு நிலையற்ற தன்மையை வந்து உருவாக்குது. சோ அப்படி அவன் வந்து மாலிக் கஃபூர் வந்து திரும்பி போகும்போது அவன் வந்து நிறைய தளபதிகளை சித்தரசர்களா இங்க வந்து டெல்லி சுல்தான் சார்பா கப்பம் கட்டுறதுக்கு இங்க வந்து அவன் வந்து நியமிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு நிலையான ஆட்சி அதெல்லாம் அவங்களுடைய நோக்கமே கிடையாது. அவங்க வந்து எப்பவும் கொள்ளையடிச்சுட்டே தான் இருக்காங்க, ஒரு நிலையான ஆட்சியை வந்து கொடுக்கல. சோ இந்த அந்த தளபதிகள் எல்லாத்தையுமே வந்து ஒருங்கிணைச்சு அந்த சுல்தான் வந்து டெல்லியில இருந்து தென்னகத்துல இருந்து கப்பம் வாங்கிட்டு இருந்தான். இந்த நிலைமையில சிருங்கேரி அப்படிங்கிற இடம், அந்த இடத்துல ஒரு மடாலயம் இருக்கு. அந்த மடாலயத்துல மாதவர் அப்படிங்கிற ஒரு துறவி, இவருக்கு வித்யாரண்யர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இவர் வந்து அந்த சிருங்கேரி பீடத்துல துங்கபத்ரா நதிக்கரையோரம் ஆனைக்குந்தி அப்படிங்கிற ஒரு மலையடிவார காட்டுல வந்து தங்கி இருந்தாரு. அங்க அவரை ரெண்டு சகோதரர்கள் வந்து சந்திக்கிறாங்க. யார் அப்படின்னா ஹரிஹரர், அதுக்கப்புறம் புக்கராயர். சோ இந்த ரெண்டு சகோதரர்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க வந்து காக்கட்டிய அரசுல அவங்க வந்து தளபதிகளா இருந்தாங்க. துங்கபத்திரை நதியோரமா இந்த முஸ்லிம் படையெடுப்பை தடுப்பதற்காக இவங்க வந்து அங்க தளபதிகளா நியமிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா இல்ல இவங்க வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, டெல்லி சுல்தானால இளமையிலேயே சிறப்பிடிக்கப்பட்டு டெல்லிக்கு கொண்டு போய் அங்க வந்து இவங்களை வந்து மதமாத்தினாங்க, அங்கிருந்து இவங்க வந்து எஸ்கேப் ஆகி துறவிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்லியும், இல்ல இவங்களை வந்து மதம் மாத்துறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து இந்த துறவிட்ட சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் நிறைய விதவிதமான கருத்துக்கள் உண்டு. ஆனா என்ன இருந்தாலும் இவங்க அந்த துறவியை வந்து சந்திக்கிறாங்க. அப்ப அவங்களை சந்திக்கும் போதே இவங்களுக்குன்னு ஒரு சிறு படை எல்லாமே வந்து இருந்துச்சு. சோ இந்த துறவி வந்து இந்த ரெண்டு சகோதரர்களை வச்சு 1336 அந்த மலையடி வாரத்திலேயே விஜயநகரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை நிறுவி ஒரு அரசாங்கத்தையும் நிறுவுறாரு. அந்த காலத்துல இருந்த அந்த அரசியல் நிலையின்மை எல்லாத்தையுமே பயன்படுத்தி அந்த விஜயநகர பேரரசு வந்து ரெண்டு சகோதரர்களும் வந்து ரொம்ப ஒற்றுமையா பயங்கர வீரத்தோட இருந்ததுனால ரொம்ப வேகரமாவே வளருது. அது போக என்ன அப்படின்னா அந்த மேய்ச்சல் நில வாழ்க்கையுடைய மக்கள், சோ அவங்க வந்து இந்த மாலிக் கஃபூருடைய படையினால நிறைய இடங்கள்ல சிதறி கிடைக்கிறாங்க. இப்போ இந்த ஞானியுடைய அந்த பேச்சால ஆவேசம் கொண்டு இவங்க எல்லாமே வந்து விஜயநகர பேரரசுக்கு ரொம்ப உண்மையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி போடுறாங்க. அதனால வந்து விஜயநகர பேரரசு வந்து ரொம்ப சீக்கிரமாவே வளருது. விஜயநகர பேரரசுடைய முதல் அரசனா ஹரிஹரர் வந்து முடிசூடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய தம்பியான புக்கராயர். இப்போ இந்த புக்கராயருடைய மகன் குமார கம்பனன் அப்படிங்கிறவர் அவருடைய பேரு. இவருக்கு தான் முதல் முதல்ல கேள்விப்படுறாரு என்ன அப்படின்னா, பழம்பெரும் நகரமான மதுரை வந்து இப்படி அலாவுதீன் சிக்கந்தர் கையில ரொம்ப சின்ன பின்னமா கிடக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு 1371 மதுரை மேல படையெடுத்து வர்றாரு. மதுரை மீனாட்சி ஆலயம் வந்து சிதலடைஞ்சு கிடைச்சிச்சு. மதுரை தேவி வந்து திருவாங்கூர் அதாவது குமரி மாவட்டத்துல உள்ள ஒரு சிறு மீனாட்சி அம்மை கோயில்ல வைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ குமார கம்பனன் தான் அலாவுதீன் சிக்கந்தரை தோக்கடிச்சு
மதுரை கோயில மறுபடியும் புதுப்பிச்சு தேவிய மறுபடியும் இங்க கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்ல ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருப்பாரு. அதுல இருந்து மதுரை வந்து விஜயநகரத்துக்கு கப்பம் கட்டும் ஒரு நாடாவே இருந்துட்டு வந்திருக்கு. சிறிது காலம் வந்து இந்த குமார கம்பனனுடைய சொந்தக்காரங்க ஆட்சி புரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் பாண்டியர்களுடைய வாரிசுகள் கொஞ்ச பேர் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டே இருந்திருக்காங்க. 1509 விஜயநகர பேரரசுடைய ஒரு சூப்பர் ஸ்டார் மன்னனான கிருஷ்ணதேவராயர் வந்து பட்டத்துக்கு வர்றாரு. அப்ப மதுரையில பாண்டிய மன்னன் வந்து ஆட்சியில இருந்தான். ஆனாலும் அப்பவும் வந்து மதுரை வந்து விஜயநகரத்துக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு அரசாதான் இருந்துட்டு இருந்துச்சு. சோழ மன்னன் ஒருத்தன் வந்து மதுரையை கைப்பற்ற வர்றான். சோ இந்த செய்தியை கேட்ட உடனே பாண்டிய மன்னன் வந்து விஜயநகர பேரரசுக்கு ஹெல்ப் கேட்டு அவன் வந்து கடிதம் எழுதுறான். உடனே கிருஷ்ணதேவராயர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய தளபதியான நாகம நாயக்கனை வந்து அனுப்புறாரு. இந்த நாகம நாயக்கன் வர்றாரு, ரெண்டு பேருமே சேர்ந்து சோழர்களை துரத்தி அடிச்சிடறாங்க. அப்போ விபரீத ஆசையினால நாகம நாயக்கர் வந்து மதுரையுடைய அரசனா தன்னைத்தானே வந்து முடிசூட்டுக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே கிருஷ்ணதேவராயர் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. உடனடியா இந்த நாகம நாயக்கருக்கு வந்து ஒரு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாகம நாயக்கனுடைய மகனான விஸ்வநாத நாயக்கர் தலைமையில ஒரு படையை அனுப்பி சொந்த தந்தைய தோற்கடிச்சுட்டு நாகம நாயக்கரை வந்து உயிரோட கொண்டு வர கட்டளையிடுறாரு. படையோட போய் தன் சொந்த தந்தையை வந்து போர்ல தோற்கடிச்சு அவரை வந்து கிருஷ்ணதேவராயர் முன்னாடி நிப்பாட்டுறாரு. கிருஷ்ணதேவராயர் கேட்கும் போது அப்போ அவர் சொல்ற நாகம நாயக்கர் சொல்றாரு, இல்ல என்னுடைய பையனுக்கு நான் வந்து ஒரு தனியா ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் வந்து என்னையே வந்து அரசனா முடிசூட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணதேவராயர்கிட்ட சொல்றாரு. கிருஷ்ணதேவராயரும் கொஞ்சம் மனசிறங்கி அப்போ விஸ்வநாத நாயக்கர்கிட்ட கேக்குறாரு, நீ இப்படி ஒரு அரசனா முடிசூட்டணும் அப்படின்னு விரும்புறியா, உன்னுடைய ஆசை என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்ப விஸ்வநாத நாயக்கன் சொல்றாரு, உங்களுக்கு துரோகம் இழைச்ச என் தந்தையுடைய உயிர் தான் எனக்கு வேணும், எனக்கு அரியணை வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சோ இத கேட்டோன்னு ரொம்ப நெகிழ்ச்சி அடைகிறாரு. உடனடியா மதுரையுடைய அரசனா விஸ்வநாத நாயக்கனை முடிசூடுறாரு. சோ மதுரை நாயக்க வம்சத்துடைய முதலாவது மன்னனா 1529 விஸ்வநாத நாயக்கன் தான் அரசன் ஆகுறாரு. இந்த விஸ்வநாத நாயக்கன் கிட்ட அமைச்சரா இருந்தவர் தான் அரியநாத முதலியார். சோ இவர் வந்து பயங்கரமான ஒரு வீரர். இவர் தான் தென்னகம் முழுக்க போய் படையால வெற்றி பெற்று எல்லாத்தையுமே வந்து நாயக்க சாம்ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வந்தார். நிறைய ஆண்டுகளுக்கு அப்புறம் சுந்தர பாண்டியனுக்கு பிறகு மதுரையில ஒரு பேரரசு அமைஞ்சது அப்பதான். இந்த அரியநாதர் தான் தென்னகத்தை 72 பாளைய பட்டுகளா பிரிச்சு அதுக்குன்னு பாளையக்காரர்களை நியமிச்சார். அதுக்கப்புறம் நாயக்க வம்சம் வந்து மதுரையில தொடர்ந்து ஆட்சி செஞ்சுட்டே வந்துச்சு. மதுரை ஒரு பெரிய ஒரு பேரரசா உருவாகிக்கிட்டே இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒவ்வொரு அரசர்கள் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ், அவங்க மேற்கொண்ட போர்கள், அது எல்லாத்தையுமே வந்து சொல்றாரு. இதுல ரொம்ப முக்கியமான நாயக்கர் வம்சத்துல ரொம்ப முக்கியமான ரெண்டு பேர் யார் அப்படின்னா திருமலை நாயக்கர், அதுக்கப்புறம் ராணி மங்கம்மாள். சோ இவங்களுடைய வரலாற்றை ரொம்ப அழகா வந்து இந்த புக்ல சொல்லியிருப்பாரு. திருமலை நாயக்கர் பத்தி சொல்லும் போது, ஒரு போரே இல்லாத ஒரு நீண்ட கால அரச வந்து மக்களுக்கு அளிச்சாரு திருமலை நாயக்கர் அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி வந்து அமைதி நிலவிச்சு அப்படின்னாலே அந்த அரசாங்கத்துல செல்வம் வந்து குளிக்க ஆரம்பிச்சு. சோ அதே மாதிரி திருமலை நாயக்கர்கிட்ட பயங்கரமான செல்வங்கள் வந்து குவிஞ்சு கிடந்துச்சு. சோ அது எல்லாத்தையுமே வந்து கோயில்கள் ஏரிகளாகவும் மக்களுக்கு ரொம்பவே வந்து பயன்படுத்த விதத்துல திருமலை நாயக்கர் வந்து யூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி இந்த புக்ல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நிறைய ஆலயங்களை புதுப்பிச்சு கட்டினாரு அவர் வந்து. அதே மாதிரி சைவ வைணவ ஆலயங்கள், அதே மாதிரி வந்து கிறிஸ்தவ மதபோதகர்கள், ஜெஸ்யூட் பாதிரிகள், இஸ்லாமிய தர்காக்கள் எல்லாத்தையுமே வந்து ஆதரிச்சாரு அப்படின்னு சொல்லி திருமலை நாயக்கர் பத்தி ரொம்ப அழகா வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அரசியா ராணி மங்கம்மாள். கணவர் இறந்துடுறாரு. ராணி மங்கம்மாளுடைய ஒரே மகனும் அம்மை நோயில இறந்து போக பேரன் வந்து அப்போ ஒரு வயசு கூட இல்லை. சோ பேரனுக்கு ஆட்சி கொடுக்கணும் அதுக்காகவே வந்து ராணி மங்கம்மாள் வந்து ஆட்சியில 1689 ஆட்சிக்கு வர்றாங்க. 1706 வரை மொத்தம் 17 ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. ரொம்ப எல்லாம் போர்கள் வந்து அவங்க வந்து ஈடுபடல. ஆனா சுத்தி இருக்க அரசர்கள் எல்லாமே வந்து இப்போ ஒரு மதுரையில ஒரு பெண் தான் அரசாள்றா. சோ அப்போ வந்து மதுரையை கைப்பற்ற நிறைய போர் நிறைய யுக்திகள் எல்லாம் கையாண்டாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து ஏன்னா திருமலை நாயக்கர் அதுக்கப்புறம் வந்து அரசர்கள் எல்லாமே வந்து நிறைய செல்வத்தை சேர்த்து வச்சாங்க. சோ ராணி மங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நேரடியா போர்கள் எதுக்குமே போகாம அந்த செல்வத்தை திரையா கொடுத்தே வந்து சமாளிச்சாங்க. சோ அதனால ராணி மங்கம்மாளுடைய ஆட்சியிலையும் நிறைய போர்கள் இல்லாமலே வந்து அவங்களுடைய ஆட்சி வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய சாலைகள் அமைச்சாங்க.
அந்த சாலைகள் ஓரமா நிறைய மக்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சந்தைகள், இன்னைக்கு உள்ள இன்னைக்கு வர தமிழகத்துல அந்த முக்கியமான அந்த ராணி மங்கம்மாள் போட்ட அந்த சாலையை ஒட்டி அந்த சந்தைகள் உருவான இடத்துல உருவான ஊர்கள் தான் இன்னைக்குள்ள முக்கியமான ஊர்களான அந்த சிவகாசி, கோயில்பட்டி எல்லாமே. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிராம மக்கள் வந்து எல்லாத்தையுமே மங்கம்மாள் சாலை அப்படின்னு தான் வந்து நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மங்கம்மாள் எப்படி மறைஞ்சாங்க அது அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த புக்ல ரொம்ப விரிவா சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பேரன் விஜயரங்க சொக்கநாதன், இவரும் வந்து ரொம்ப சீக்கிரமாவே இறந்து போயிடுறாரு. இவருக்கு வாரிசே இல்ல, சோ இவர் வாரிசே இல்ல. அதனால இந்த விஜயரங்க சொக்கநாதருடைய மனைவி மீனாட்சி வந்து அரியணையில ஏறுறாங்க. இப்ப என்ன அப்படின்னா 1732 விஜயரங்க சொக்கநாதருடைய மனைவி மீனாட்சி வந்து அவங்களுடைய உறவினரான விஜயகுமாரன் அப்படிங்கிற ஒரு சிறுவனை தத்தெடுத்து அவனை வந்து ஆட்சி பொறுப்புல ஏத்துறாங்க. இந்த விஜயகுமாரனுடைய தந்தை வந்து பங்காரு திருமலை. சோ இவன் வந்து ஒரு நாள் என்ன பண்றான் அப்படின்னா, மதுரை அரியணை வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய படையை திரட்டி ராணிக்கு எதிராக வந்து போர் புரிய வர்றான். ராணி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹெல்ப்புக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய எதிரியான ஆர்காட் நவாபிடமே வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்காட் நவாபுடைய மருமகன் அதாவது சந்தா சாஹிப்னு சொல்லுவாங்க, அவனுக்கு வந்து ஒரு பெரிய தொகையை வந்து லஞ்சமா கொடுத்து ராணிய மீனாட்சியை வந்து ஆதரிக்கணும், எப்படியாவது பங்காறு திருமலையை வந்து நீங்க வந்து தோக்கடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தொகையை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப விரிவா அந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சந்தா சாஹிப் ஏன் எப்படி ராணிக்கு எதிராகவே மாறினாரு, அந்த ராணியை வந்து சிறைபிடிக்கிறாரு, அப்போ அவன் வந்து விஷம் குடிச்சு இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சந்தா சாஹிப் நேரா அந்த பங்காறு திருமலையும் கொன்னுட்டு மதுரையை கைப்பற்றுறாரு. நிறைய தொகை வந்து ராணி வந்து லஞ்சமா கொடுத்தாங்க, அவர் ஏன் வந்து இந்த ராணிக்கு எதிராகவே மாறினாரு அது எல்லாத்தையுமே இந்த புக்ல ரொம்ப தெளிவா வந்து சொல்லியிருப்பாரு. சோ அந்த ராணி இறந்ததோட 1736 மதுரை நாயக்கர்களுடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வருது. சோ இந்த வரலாற்றை ரொம்ப டீடைல்டா வந்து எழுதியிருப்பாரு. டீடைல்டுன்னு சொன்னதோட நீங்க வந்து வாசிக்கும் போது ரொம்ப ஒரு ஹிஸ்டரி டைப்ல இருக்கும் அப்படின்லாம் நீங்க வந்து நினைக்க வேண்டாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நடையில தான் எழுதியிருக்காரு. ராணி மங்கம்மாளை அவங்களுடைய பேரன் வந்து எப்படியெல்லாம் துன்புறுத்தினான் அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப உணர்ச்சிகரமான நடையில எழுதியிருப்பாரு பரந்தாமனார். அதே மாதிரி இல்ல, இவங்களுடைய வெறும் அரசாங்கம் மட்டும் இல்லாம அவங்க உருவாக்குன அந்த பாளையப்பட்டு முறை, அதே மாதிரி வந்து வறண்ட நிலத்துல வேளாண்மை செய்யக்கூடிய முறைய அவங்களால அவங்கதான் வந்து உருவாக்குனாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்து இந்த பரந்தாமனருடைய நூல்ல ரொம்ப தெளிவா இருக்கு. சோ மதுரை நாயக்கர்கள் இவங்களுடைய ஹிஸ்டரி, இவங்களுடைய பூர்வீக முதற்கொண்டு எல்லாத்தையுமே ரொம்ப டீடைல்டா எழுதியிருக்காரு. ரொம்ப குயிக்கா உங்களுக்கு வந்து மதுரை நாயக்கர்களுடைய வரலாறு வேணும் அப்படின்னா இந்த புக்கை நீங்க வந்து கண்டிப்பா வாசித்து பாருங்க. பாரி நிலையம் வெளியீடு சார்பா வெளிவந்திருக்கு. இல்ல இன்னும் ஆழமா நீங்க வந்து ஒரு ஆய்வு மாணவரா இருந்து ரொம்ப டீடைல்டா வேணும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன்ல பேராசிரியர் ஆர் சத்யநாத ஐயர் இங்கிலீஷ்ல எழுதின த ஹிஸ்டரி ஆஃப் நாயக்ஸ் ஆஃப் மதுரை அப்படிங்கிற அந்த நூலை வந்து வாசித்து பாருங்க. நான் ரெண்டு புக்கோடைய லிங்கையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா வாசித்து பாருங்க. நன்றி. அடுத்த வீடியோல ஒரு நல்ல புத்தகத்தோடைய ரிவ்யூவோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.